அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இன்று நாம் முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் பார்க்க இருக்கிறோம் இந்த சந்தேகம் சாதாரணமாக யாருக்கும் வராது படித்தவளுக்கு மட்டும்தான் வரும் ஏனென்றால் சரியான ஒரு பலனை சொல்ல எதை பார்க்க வேண்டும் இதையா அதையா என்ற ஒரு கேள்விக்கு விடை காணும் வகையில் இன்றைய நிகழ்ச்சி அமைகிறது நிகழ்ச்சிக்கு போகும் குரு கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் குரு இருந்தால் உச்சம் அதில் அவர் ஆயில் நட்சத்திரம் ஏறி இருக்கிறார் இதனுடைய பலன் என்னவாக இருக்கும் நம்முடைய பாரம்பரிய ஒரு முறை ஒன்று இருக்கிறது எந்த ஒரு கிரகமும் அது ஏறிய நட்சத்திர பலனை பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் இங்கே குரு பகவான் ஆயிலியம் நட்சத்திரம் இருக்கிறார் கடகத்தில் உடற்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் உண்டு ஆயில்யம் என்றால் புதன் புதன் கடகத்திற்கு விரையாதிபதி குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார் கடகம்தான் லக்கணமே லக்கணத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படி உச்சம் பெற்று இருக்கும்போது அந்த குரு ஏறிய நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்யம் விரையாதிபதி கடகலக்கணத்துக்கு விரையாதிபதி கெடுப்பவன் ஒன்றை அழிப்பவன் இந்த ஆதிபத்திய பலனை நாம் பார்க்க வேண்டுமா அல்லது குரு புதன் இருவரும் நல்ல ஒரு பாகையில் இருக்கிறார்கள் அந்த பாகைக்கு நல்ல பலனைத்தான் சொல்ல வேண்டும் அந்த பலனை சொல்வதா நல்ல பாகையிலிருந்து அந்த பலனை சொல்வதா எதை சொல்வது அல்லது இரண்டுமே நடக்குமா இந்த ஒரு கேள்விக்கு காணப்பட வேண்டிய விடை காணப்பட வேண்டிய ஒரு கேள்விக்கு இன்று நாம் பதில் காண இருக்கிறோம் அதற்கு முன் ஒரு விளக்கம் ஒரு கோடீஸ்வரர் ஒரு பொருள் வாங்க போகிறார் பொருளின் விலை ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கி வீட்டுக்கு வருகிறார் வந்து அந்த பொருளை திறந்து பார்க்கும்போது அது ஒழுங்காக வேலை செய்யவில்லை மொத்தத்தில் ஐநூறு ரூபாய் நஷ்டம் அவர் எந்த அளவு மனம் பாதிக்கப்படுவார் பாதிக்கப்படும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார் ஒரு சில நிமிடங்கள் அவ்வளவுதான் ஒரு ஏழை அவனுடைய மாத வருமானமே ஐயாயிரம் ரூபாய் தான் வீட்டு தேவைக்காக அந்த பொருளை வாங்கினான் பல நாட்கள் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வாங்கினான் ஐநூறு ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தால் அது வேலை செய்யவில்லை அவன் எந்த அளவு வருத்தப்படுவான் என் உழைப்பெல்லாம் வீணாயிட்டே காசு போயிட்டே என் எவ்வளவு வருந்துவான் அந்த வருத்தத்துக்கும் இந்த வருத்துக்கு வருத்தத்துக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம்தான் இதற்கு உண்டு விளக்கமாக சொல்கிறேன் ஆயிலியம் ஒன்றில் குரு இருந்தால் பிதுர் சொத்துக்காக தனக்கு வர வேண்டிய வரவுக்காக கஷ்டப்படுவான் இரண்டில் இருந்தால் எதிர்பாராத கஷ்டம் வரும் மூன்றில் இருந்தால் அவப்பெயர் நடக்கும் ஆயிலியம் மூன்றில் குரு இருந்தால் நான்காம் இடம் ஆயிலியம் நான்கு மீனத்தில் வரும் அது இருந்தால் அறிவு நிரம்ப இருக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் இருக்காது எல்லா கலைகளும் தெரியும் ஆனால் சபை ஏற முடியாது அதிர்ஷ்டக்கட்டையாக இருப்பாள் இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு விளக்கம் ஆனால் அதிலேயே ஏற்ற இறக்கங்கள் உண்டு பாகை நன்றாக இருந்தால் பாதிப்பு குறையும் பாதிப்பும் இருக்கும் இரண்டுமே நடக்கும் இரண்டுமே நடக்கும் ஆனால் பாகை நல்லபடியாக இருந்தது என்று சொன்னால் பாதிப்பு குறையும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆக ஆதிபத்திய வழியாகவும் நாம் பார்க்க வேண்டும் பாகை முறையையும் பார்க்க வேண்டும் பாகை நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சாதாரண ஒரு ஏழை ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கி அது சரியில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு மன வருத்தப்படுவானோ அந்த அளவுக்கு மன வருத்தம் இருக்காது பாகை நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கோடீஸ்வரன் ஐநூறுரூவாய் செலவு செய்து அந்த ஐநூறுபாய் நஷ்டம் என்று ஏற்பட்டால் எந்த அளவுக்கு மனவேதனையும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைந்து விடாது ஆக இரண்டிலும் உண்மை இருக்கிறது இரண்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் அன்பர்களே முக்கியமான ஒரு வினாவுக்கு இன்று விளை பார்த்தோம் பல அன்பர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் பாகைதான் என்று நின்று விடுகிறார்கள் ஒரு சிலர் அனுபவ வாயிலாக இல்லையே இந்த ஆதிபத்திய முறைதானே சரியாக இருக்கிறது இதில் நின்று விடுகிறார்கள் தீராத குழப்பமாக பலருக்கு இந்நாள் வரை இருந்து வந்த ஒரு வினா இன்றைய தினம் தீர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமை வித்தை நீங்கள் ஆற்றும் தொழிலை மேன்மைப்படுத்தும் அந்த தொழிலுக்கே உங்களது திறமை ஒரு சிறப்பினை நல்கும் ரிஷபராசி அன்பர்களே செய்யத்தக்கது எது செய்ய தகாதது எது இதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே ஒரு புது உறவு அல்லது ஒரு புது தொடக்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கடகராசி அன்பர்களே உங்களது தனி திறமை தெரிந்து வெளியாகி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உயர்வு இன்று கிடைக்கும் இந்த நாள் நீங்கள் உயர்வு அடையும் நாள் சிம்மராசி அன்பர்களே வீண் பிரச்சினைகளில் தலையிட்டு வீண் விரயம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது கவனம் ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக யோசித்து புத்திசாலித்தனமாக செயல்புரிந்து வேண்டிய லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது உச்சக்கட்ட திறமையை இன்று நீங்கள் காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வாய்க்கும் காட்டுவீர்கள் காட்டி உயர்வீர்கள் உங்கள் திறமை அரங்கேறும் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி சாதாரண முயற்சி அல்ல விலை மதிக்கத்தக்கது எளிதில் கூடாத ஆனால் கண்டிப்பாக தேவைப்பட்ட ஒரு முயற்சியை இன்று நீங்கள் கையில் எடுத்து அதில் ஓரளவு வெற்றியும் காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே யானைக்கும் சறுக்கும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அந்த பழமொழி அவ்வப்போது சரிதான் இது உண்மைதான் என்று நம்புகின்ற அளவுக்கு சில சம்பவங்களும் நடக்கும் இன்று உங்களுக்கு அதுதான் நடக்கிறது எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கை சற்று அதிகம் உங்களுக்கு நீங்களே ஏமாந்து போகின்ற நாளாக இந்த நாளும் உங்களுக்கே வீண் விரயம் ஏற்படுவதாக இந்த நாளும் காட்டுவதால் கவனம் கூடுதல் கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே தனிப்பட்ட முறையில் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் பட்டம் பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு கும்பராசி அன்பர்களே தேவையற்ற பிரச்சினைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது மீறி தலையிட்டால் பாதிப்பு சற்று அதிகமாக இருக்கும் மீனராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக சந்தோஷப்படும்படியாக லாபம் உண்டு இந்த லாபத்தை உங்களது சாதுரியத்தால் புத்திசாலித்தனத்தால் பெறுவீர்கள்